சமூகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வுக்கு சித்தர்களாலே ஏற்கனவே கூறப்பட்ட மிக மிக முக்கியமான மூலிகை பொருட்களில் நேற்றைய தினம் பெட்டிலியை பற்றி கூறியிருந்தேன். தொடர்ச்சியாக சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை வெற்றிலை பாவனை தற்பொழுது அருகி வருகின்றது. கடையிலே பீடா பாக்கென்று கொடுக்கின்றார்கள். அதிலே கூட பாக்குக்கு பதிலாக தேங்காய்ப்பூ, காய்ந்த தேங்காய்ப்பூ, அதை நிறமத்துக்கு போடக்கூடிய கெமிக்கல், கடைசியாக பாக்க வச்சு சுற்றிய பின்பு ஒரு கராம்பாலே அதை குத்தி வைக்கிறார்கள். ஆனால் வெற்றிலையிலே அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாக்கு பூஞ்சனம் பிடிக்காமல் சிறப்பாக இருக்க வேண்டும். அதிலும் சில இடங்களிலே உள்ளவர்கள் பாக்கை கோதோடு வேண்டி வெட்டி உடனடியாக பாவிக்கின்றார்கள். அந்த பாக்கு சில பேருக்கு ஒவ்வாமை காரணமாக சக்தி ஏற்படலாம். வெற்றிலை போடுவது அதிகம் போடுவது தான் பிழை ஒழிய ஒரு முறை இரண்டு முறை போடுவதிலே தவறில்லை. அதிலும் வெத்திலை போடும் பொழுது சிலருக்கு தலைச்சுற்று வருகிறது. அப்படியானவர்கள் வெத்திலையினுடைய காம்பு கொப்பிலிருந்து வருகிற காம்பு அல்ல, வெத்திலை நுனி அந்த துண்டை எடுத்து இந்த நெற்றியிலே ஒரு ரெண்டு பக்கம் நீங்கள் ஒட்டி போட்டு அந்த வெத்திலை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு வெத்திலை போடுவதால் ஏற்படுற ஒவ்வாமை இல்லாமல் போய்விடும். அதிக சளி, குழந்தைகளிலே இழுப்பு தன்மை, பெரியவர்களிலே, இளம்பிள்ளைகளிலே, முதியவர்களிலே ஏற்படும் பொழுது நாங்கள் சித்த மருத்துவர்களுடன் சேர்த்து வெத்திலை, துளசி, கற்பூரவள்ளி மூன்றையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த சளியினுடைய இலகுவாக வெளியேற்றப்படுகிறது. சுவாச குழல்கள் விரிவடைகின்றது. சுவாச பைகளினுடைய கடைசி சின்ன பைகளிலே உள்ள சளிகள் அத்தனையும் வெளியேறி வாரபடியால் இலகுவாக சளி இலகி நாளடைவிலே தொய்வு முட்டு என்பன வராமலே அவர்கள் நீடித்த காலம் சுகமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அதாவது இருமலுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது உடனடியாக குழலை விரித்து மூச்சு வரக்கூடிய செய்யலாம். மருந்தினுடைய தொழிற்பாடு குறைந்து விட்டால் திரும்ப ஆரம்பத்தியாலமோ ஒரு நாள் கழித்தோ அடுத்த முறையும் அது தீவிரமாக ஏற்படுகிறது. அது ஒரு நெருப்புக்கொல்லியை தண்ணி ஊற்றி நூர்த்த மாதிரி நோயை மாற்றுவதில்லை. அந்த நேரம் அதை தணிக்க அவ்வளோதான் அதனுடைய தொழிற்பாடு. சித்த வைத்தியத்திலே தரப்பட்ட சில அறிவுரைகள் மூலிகைகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து பாவிப்போமாக இருந்தால் ஆக குறைந்தது ஒரு 20 நாள் 40 நாள் பாவித்தால் வருஷக்கணக்கில் கூட திரும்பி வராமல் இருக்கும். நன்மையான காரியங்களிலே வீட்டிலே ஒருவரை வரவேற்பதற்கு இன்றும் அந்த வெற்றிலை பாக்கு கொடுத்து வரவேற்பது தமிழருடைய மரபு. அதை திருப்ப திரும்ப அது ஒரு துயர வீட்டில் கூட, துன்பங்கள் நடக்கிற வீட்டில் கூட வெற்றிலையே அப்படி அந்த வெற்றிலையை நாங்கள் கொடுக்காவிட்டால் கிட்டத்தட்ட 40 வயது 50 வயது மேற்பட்டவர்கள் நாங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் எங்களை வெற்றிலை வைத்து அழைக்கவில்லை. திருமண நிகழ்வுக்கு, பேச்சு காலுக்கு, திருமணத்துக்கு செல்லும் பொழுதும் கூட வெற்றிலையை கொடுத்து வரவேற்கின்றார்கள். கை விசேஷம் வருஷப்பிறப்பு அன்று வெத்திலையிலே நெல்லை வைத்து அல்லது ஒரு மஞ்சள் துண்டை வைத்து அதற்குரிய பணத்தை வைத்து பெரியவர்களுடைய ஆசியை பெற்று அதைத்தான் கைவீழமாக வாங்கி அடுத்த வருஷம் முடியும் வரைக்கும் அதை கௌரவமாக வைத்திருப்பார்கள். ஆகவே அங்கே வெத்திலை என்றது லட்சுமி. லட்சுமி கடாட்சம் வீட்டிலே நாங்கள் வேண்டி அந்த கை விசேஷத்தை வேண்டி அந்த ஒரு வருஷம் பார்க்க வச்சு பாதுகாக்கும் பொழுது எங்களுக்கு தனலட்சுமி
தானாக தேடி வருகிறார், நல்ல வழியிலே தேடி வருகிறார். காசு வாரன்றதற்காக குறுக்கு வழி அல்ல, உண்மையை பேசி நேர்மையாக நடந்து இருப்பவர்களுக்கு தொடர்ந்து லக்ஷ்மி அருள் கடாட்சத்தை தருவார். அந்த வகையிலே தமிழருடைய வாழ்விலே பின்னிப்படைந்தது வெற்றிலை. வெற்றிலை இலையும், அதாவது கடுமையாக முத்திர வெற்றிலையும் தொழிலேற்றுப்போம். ஆக குருத்திலையும் பாவிக்கக்கூடாது, நடுவிலே வெத்திலையுடைய அந்த பக்குவத்திலே எடுத்து பாவிக்க வேண்டும். வெத்திலை பதங்கிடாமல் பாவிக்கலாம். அதை பதங்கிடாமல் பாவிப்பதாக இருந்தால் சில வேளையில் ஒரு வெத்திலை வேண்ட முடியாத நிலையில் உள்ளவர்கள் 50 வெத்திலை வேண்டுகிறார்கள். அதை ஒரு கயிற்றிலே கட்டி கிணறு உள்ளவர்கள் இன்னொரு பாரத்தை வைத்து கயிற்றிலே கட்டி கிணத்துக்கே இறக்கி வச்சிருந்தால் அந்த வெத்திலை ஒரு மாதத்துக்கு பதங்கடாது, பூஞ்சனம் பிடிக்காது. அந்த எப்படி வெத்திலை நாங்கள் முதல் ஆரம்பத்தில் இருந்ததோ அதே மாதிரி அதை பாதுகாக்க முடியும். அதற்காக வெத்திலையை பாவித்து நீங்கள் உங்களை வாழ்நாளை கெடுத்து விட்டு இப்படி ஒரு பேட்டியிலே சொல்லப்பட்டது என்று நீங்கள் தவறான முடிவுக்கு போகக்கூடாது. உங்களோட மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் கடைசி மத்தியானம் சாப்பிட்ட பிறகு ஒரு நேரம், அது சிறுவர் கூட இப்போ கூடுதலாக சொல்ல போனால் அந்த வெத்திலைக்குள்ளேயே வைத்து இப்பொழுது போத வஸ்துக்களை கஞ்சா போன்றவற்றை பாவிக்கிறது, மற்றவர்களுக்கு தெரியாமல் பாவிக்கிறதுக்காக கூட அதை மாற்றிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் உங்களோட மனதிலே உரமாக்கி கட்டுப்பாடை வைத்திருந்து அந்த வெத்திலையினுடைய பயன்பாட்டை அனைவரும் திரும்பவும் அந்த பழக்கத்தை கொண்டு வரலாம். ஆனால் மிக மிக முக்கியம், வெத்திலையை பட்டுக்கணக்காக வேண்டி மடியிலே கொண்டு திரிபவர்கள் அதிகம். அந்த பழக்கம் பிழை என்றது தான் யோழிய வெத்திலை பிழையல்ல, எதுக்கும் மனக்கட்டுப்பாடு கட்டாயம். ஆகவே ஆக சிறுவர்கள் வந்து பெரியவர்கிட்ட வரைக்க இல்லை இல்லை வெத்திலை போடக்கூடாது நீ வராது ஓடுறாண்டு கதைக்கிற கட்டத்தை விட ஒரு சின்ன துண்டு வெத்திலையும் பாக்கையும் சிறுவர்களுக்கு சுண்ணாம்பை சேர்ப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சிறுவர்களுடைய வாய் குடல் எல்லாம் மென்மையான பூ போலே இருக்கும், செம்பருத்தம் பூ போலே இருக்கும். இந்த காரமான பொருளை நாங்கள் கொடுத்து விட்டோமா இருந்தால் இல்லாட்டி சுண்ணாம்பு ஒரு கரையிலே இருந்து அதை கடிக்கும் பொழுது ஒரு பக்கம் புண் வந்துட்டால் அந்த புண்ணை மாற்றுவது மிக கஷ்டம். பெரியவர்கள் கூட அதிகம் வெத்திலை போடுபவர்களுடைய வாயை பார்த்தால் வெள்ளையாக வந்து சிவந்து புண்தன்மை இருக்கும். அவர்களுக்கு அந்த புண் சிவந்ததோ அந்த புண்ணாக இருப்பதோ தெரியாமல் இருக்குமே, என்னடா மரத்து மரத்து போய் கொண்டிருக்கும். நாளடைவிலே அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் பரிசோதனையிலே சொல்லுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அரவாசியை தொலைத்து விடுவார்கள். ஆகவே எங்கே நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுடைய இயற்கையாக கிடைத்த உடம்பையும் மனதையும் வீட்டிலே உள்ள சந்தோஷத்தையும் நாங்களும் அனுபவித்து உறவினர் அனுபவித்து ஊரில் உள்ளவர்கள் அனுபவித்து தூர உள்ள உறவினர்கள் கூட திருப்தியாக வாழக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மனநிலையை கற்றவர்கள் நிச்சயமாக வெத்திலை பாவிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதை நித்திய பழக்கமாகவோ அதிகமாக பாவிப்பதையோ நிச்சயமாக நீங்களே கட்டுப்படுத்த வேண்டும். திரும்பவும் தமிழருடைய பாரம்பரிய முறையிலே கோயிலிலே அரிச்சினே காளாஞ்சியிலே வெத்திலே அத்தனை சமயங்களிலேயும் வெற்றிலையினுடைய மகத்துவம், எந்த ஒரு உற்சவம் என்றாலும் வெத்திலை சீவல் வைக்காமல் வாழைப்பழம் வைக்காமல் நடக்காது. ஆகவே அதனுடைய ஆழ்வமான அடித்தத்துவங்களை நாங்கள் மறந்துவிட்டோம். திரும்பவும் சொல்லுகின்றேன், வெத்திலை பாக்கு ஆக மிக மிக குறைந்த அளவிலே சுண்ணாம்பு காணும். புகையிலே தொடாமல் விட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. இதன் மூலம் உங்களுக்கு அடிக்கடி தடிமன் இருமல் மூச்செடுக்க கஷ்டம் அதிலும் விசேஷமாக நெஞ்சிலே ஹார்ட் அட்டாக் அஞ்சனா பெட்டர்ஸ் போன்ற நோக்கள் நெஞ்சு மூச்சு விடுவதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணமாக நாங்கள் கொடுக்குற மருந்திலே என்னை பொறுத்தவரை நான் கொடுத்த மருந்தில் கூட அந்த குளிசையை கொடுத்து விடுவேன். அவருக்கு சாடையாக நோவுது என்று சொன்னால் அவர் எந்த பரிசோதனை செய்து எப்படி இருந்தாலும் சில வேளை அவர் வேண்டாம் மருந்து முடிஞ்சாலும் கூட அந்த வெத்திலையிலே
அந்த குடிசையை வைத்து சீனியையும் போட்டு மெல்ல மெல்ல சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த இருதயத்தில் உள்ள சுருங்கி விர தன்மை, அந்த அடைப்பு தன்மைகள் கூட குறைவாக இருக்கும். சடுதியாக ஏற்பட்டவர்கள் கூட அதை அவர்கள் விழுங்க முடியாமல் அவதிப்பட்டால் பெத்திலே விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு இடித்து திரவமாக பெருக்கி கஷாயம் மாதிரி பெருக்கி வைத்தியசாலை கொண்டு போகும் வரைக்கும் கூட அவர் அதனுடைய நோயின் தணித்து நோயின் விகிதத்தை தணித்து வைத்தியசாலைக்கு போன பின்பு அவர்கள் பரிசோதனையின் மூலம் ஏனைய நோய்களை கண்டு மருந்து கொடுக்கலாம். ஆனாலும் போகும் வரைக்கும் முற்பாதுகாப்பாக எனக்கு தெரியக்கூடியதாக 4 நோயாளர்கள் நாக்கு கீழே வைத்து உமிகிற குளிசையைப் போல அதை உமிய கொடுத்த பின்பு என்னுடைய மருந்தை அவர்கள் பாவிக்கும் பொழுது நோயினுடைய தாக்கத்தை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள், குறைந்தளவு இருந்திருக்கிறார்கள் என்று கூறி அநேகமாக இருதய மூச்செடுக்க கஷ்டம் இருந்த போல இப்படி, அதாவது அவருக்கு இருதய வருத்தமே இல்லாமல் இருக்கும், நெஞ்சட வாதம் என்று எங்களோட சித்த நூல்களில் கூறப்படுகிறது. சாதாரண ஒரு வாயு வந்து இதிலே பொறுத்து மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் இந்த வெத்திலையில் சீனியை வைத்து அந்த குளிசையை வச்சு மெல்ல மெல்ல உமியும் பொழுது அதனுடைய தாக்கம் ஆரம்ப கட்டங்களில் வேறு நோய் தாக்கம் இல்லாட்டி கூட இந்த மருந்தோடு பூர்ணமாக அடங்கிவிடும். திரும்ப திரும்ப அந்த நோய் வேதனை கூடுதலாக இருந்தால் நிச்சயமாக தற்கால விஞ்ஞான புறப்படி என்னென்ன பரிசோதனை செய்ய வேணுமோ அத்தனையும் செய்து அதனுடைய காரணத்துக்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். நான் கூறிய இந்த வெற்றிலை தற்காலிகமாக குணப்படுத்தக்கூடிய இருக்கும். நோய் தாக்கம் விஞ்ஞானபூர்வமாக இல்லாத நோயாளி இதை தொடர்ந்து பாவிக்கலாம். மருந்தை வைக்காவிட்டேனும் பரவாயில்லை, வெத்திலையிலே கொஞ்சம் சீனியை போட்டு சப்பி சாப்பிடலாம். குழந்தைகளை பொறுத்தவரையில் கோரசின மாத்திரை அல்லது வெத்திலைச்சாறு, கற்கண்டு, பனங்கற்காரம், சீனி ஏதாவது ஒன்றை அந்த கணக்கில் ஒரு சில குழந்தை பிள்ளை கொடுக்கணுமென்றால் ஒரு பாதி வித்தில் காணும். அதிகம் காரத்தை குறைக்க வேணுமா இருந்தால் நான் சொன்ன மாதிரி வேப்பெண்ணை திரியிலே அந்த வித்திலையை வாட்டி போட்டு கசக்கி ஒரு சொட்டு தண்ணீர் விட்டால் தான் சாறு வரும். மற்ற இலைகள் மாதிரி இதில் சாறு பெருசாக வராது என்று கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.